శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిత శివకేసరి వేదాంతాచార్యవ్యో మే సన్నిధత్తాం సదాహరి అస్సు గురుపరంపరాయ నమః. నేటి இந்த வித்ய பராபராஜ்ய பத்தி பேசோம். பரவித்யை அப்படின்னாக்கா உபாசனம் தியானம் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அபரவித்யை அப்படின்னாக்கா சாதாரண கிரந்தங்கள், ஸ்மிருதிகள், வேதம் இவைகளிலிருந்து நம்ம எந்த ஞானத்தை கிரகிக்கிறோமோ அதுக்கு அபரவித்யின் பேரு. இதுல பரவித்யன்றது ரொம்ப பிரதானமானது. ஏன் அப்படின்னாக்கா சாட்சாத் பிரம்மத்தை சாட்சாத்கரிக்கிறதுக்கு அதுதான் உபாயமா இருக்கு, அதுதான் பக்தி யோகம் அப்படின்னா நம்ம சொல்றோம். அதனால அந்த பரவித்யை இருக்கே அந்த பரவித்யானது ரொம்ப பிரதானமானது. அந்த பரவித்யை இதை உபதேசம் பண்றது இந்த உபனிஷத். எப்படி உபதேசம் பண்றது? அத பரா அப்படின்னு ஆரம்பிச்சுடுச்சு. அத அப்படின்னா பிறகு, இதுக்கு முன்னாடி அபரவித்யை சொல்லிடுச்சு, இதான் பரவித்யா. அதுல பர அத பரா ஏயா ஏயா எந்த பரவித்யினால தது அக்ஷரம் அந்த அக்ஷரம் அதிகமியதே அடையப்படுகிறதோ அல்லது பார்க்கப்படுகிறதோ அப்படின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்டதுன்னுட்டு அத்ரேஷ்யம், இந்த குணங்களை பார்த்துக்கோங்க, அத்ரேஷ்யம் இந்திரியங்களால பார்க்கப்படாதது, அக்ராஷ்யம் கைகளால் எல்லாம் கிரகிக்க முடியாதது, இப்படி அவர்ணம் அதே மாதிரி அகோத்திரம் குலமில்லை, அவர்ணம் வர்ண பிராமணன் க்ஷத்திரியன் வைஷ்யன் அது கிடையாது, இந்த மாதிரி வரிசையா திரண்டு போறது. இப்போ அதை சொல்லி முடிச்சுட்டும் இந்த இடத்துல பாருங்க அக்ஷரம் அதிகமில்லைன்னு ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம். இந்த அக்ஷர சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு விசாரிக்க போற. எப்படி விசாரிக்கிறேன்னா இங்க முதல்ல ஆரம்பமே ஏயா தது அக்ஷரம் ஏயா எந்த பரவித்யினால தது அக்ஷரம் அந்த அக்ஷரம் அக்ஷர சப்தத்தினால சொல்லக்கூடியது அடையப்படுகிறதோ அல்லது தெரிய பார்க்கப்படுகிறதோ அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு அதனுடைய குணங்களை சொல்றது, அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அவர்ணம்லாம் சொல்றது. கடைசியில முடிச்சிருக்க அக்ஷராத்து பரதகா பரகான் இருக்கு. இப்ப இங்க அக்ஷரமானது பார்க்கப்படுகிறது அடையப்படுகிறது உபாசிக்கப்படுகிறது ஏதோ சொல்லிட்டோம். இங்க அக்ஷர சப்தம், அங்க அக்ஷராத்து பரதகா பரகான் இருக்கு. இப்போ அக்ஷரத்தை காட்டிலும் பரவாக இருக்கிறது, வசந்ததாக இருக்கக்கூடியது அப்படின்னு அங்க அர்த்தம் ஆகுது. இங்க அக்ஷரமானது பார்க்கப்படுகிறது அல்லது அடையப்படுகிறது அல்லது உபாசிக்கப்படுகிறதுன்னு சொல்றது. இப்ப ரெண்டு அக்ஷரமும் ஒன்னா இல்லையா? ஒன்னா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? வெவ்வேறு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இதான் விசாரணை. இங்க வந்து ஒன்னா இருக்கிறதுன்னு சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னாக்கா பூர்வபக்ஷி சொல்ற மாதிரி பிரகிருதி அதாவது பிரதானம் தான், மூணு குணங்களோட கூடின பிரகிருதி தான் இங்க இருக்குது. இன்னும் ஒரே அக்ஷரம் அக்ஷர சித்தத்துக்கு ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? பிரகிருதி தான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா ரெண்டும் ஒண்ணும் ஆயிடும். சித்தாந்தமோ அங்க சொல்லப்பட்ட அக்ஷர சப்தத்தினால முதல்ல முதல் அக்ஷர சப்தத்துக்கு பிரம்மன்னு அர்த்தம், ரெண்டாவது அக்ஷர சப்தத்துக்கு பிரகிருதின்னு அர்த்தம் அல்லது ஜீவன் அர்த்தம் சொல்லிப்போங்க. ஆனால் ரெண்டாவது அக்ஷர சப்தத்துக்கு பிரம்ம அர்த்தம் இல்லை, முதல் அக்ஷர சப்தத்துக்கு ஜீவனோ பிரகிருதியோ அர்த்தம் இல்லை. முதல் அக்ஷர சப்தத்துக்கு பிரம்மன்னு அர்த்தம், ரெண்டாவது அக்ஷர சப்தத்துக்கு பிரகிருதின்னு சொல்லலாம் அல்லது ஜீவன் சொல்லலாம். அது காரணம் சொல்ல போறோம். இப்போ ரெண்டு அர்த்தமும் ஒரே அர்த்தம் சொல்றது பூர்வபக்ஷனுடைய யுக்தி. ரெண்டு அக்ஷரமும் வெவ்வேறு, முதல்ல சொல்லப்பட்ட அக்ஷரம் பிரம்மந்தான், கடைசியில் சொல்லப்பட்ட அக்ஷரம் ஜீவனோ அல்லது பிரகிருதியோ அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க இப்ப இது சித்தாந்தமாயிடுது, அவ்வளவுதான். இது இதுதான் விசாரணைங்க. பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னாக்க நம்ம வந்து லோகத்துல என்ன பார்க்கிறோம், இந்த பிரகிருதியை பார்க்கிறோம். பிரகிருதி எப்படி பார்க்கிறோம்? இது பிரகிருதியா இருக்கு, இது பூமி, இது ஜலம், இது தேஜஸ், இது வாயு, இது ஆகாசம், இது கண்ணேந்திரியம், இது காதேந்திரியம், இப்படி பலவிதமாக நம்ம பார்க்கிறோம். இப்ப பலவிதமா எதை எதை நாம பார்க்கிறோமோ அதனுடைய அந்த பார்க்கிறோமோ இல்லையோ அவைகளுடைய சூக்ம தசைதான் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அவர்ணம் அச்சக்ஷ ஸ்தோத்திரம்
இந்த மாதிரி பதங்கள்னால சொல்லப்படுறது. அதாவது நம்ம பிருதிவின் நேர பார்க்கணும், இந்த பிருதிவின்றது என்னது, காரியமா இருக்கு, காரியமா இருக்கிறது பிருதிவி. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு ஜலம் மழை பெய்கிறது, கொஞ்ச நேரம் முன்னாடி மழை பெய்ஞ்சிருந்தீங்க, ஒரு மழை பெய்ஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொட்டு சொட்டுறது, அந்த சொட்டுல கூட இன்னும் ரொம்ப சில சமயத்துக்கு தூறல் போடும், கண்ணு கூட தெரியாது. நம்ம போனோம்னா ஈஸியா அப்படியே சாரல் மாதிரி படும். இப்ப அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது வந்து தூறல் அப்படின்னு நாம உணர்றோம், நாம உணர்றோம். அதுவே பலத்த தூறலா மாறி, பலத்த மழையா மாறி, அதி கன மழையா மாறி, ஒட்டு ஒட்டுன்னு கொட்டி வெள்ளம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆறுது, அந்த முதல்ல சூக்ஷமா இருந்த தூறல் இப்ப பிரம்மாண்டமா ஒரு நதியா மாறிச்சு, ஒரு குளமா மாறிச்சு, ஒரு கனலா மாறிச்சுன்னு சொல்றோம். அப்போ அந்த ஆரம்பத்துல தூறலா இருந்த மழை சூக்ஷமா இருந்தது, இப்ப என்னாச்சு, அது குளமாகவோ நதியாகவோ அல்லது கிணறாகவோ மாறிடுச்சோ அப்படின்னு சொல்றோம். இதுதான் காரியகாரண பாவம். இப்ப இந்த காரியகாரண பாவம் சொல்லச்ச பிரகிருதிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாம சூக்ஷமா இருந்தது. சூக்ஷ்மமா இருந்த பிரகிருதியானது இப்ப நாம பார்க்கச்ச பிரதிவியா தெரிகிறது. அது அதாவது பூமியா பார்க்கிறோம், அது மாதிரி ஜலமா பார்க்கிறோம், ஆகாசமா, தேஜஸ்தா, வாயுவாக, இந்திரியங்களாக, இப்படிலாம் நாம பார்க்கிறோம். ஆக எது எது இப்ப நாம பார்க்கிறோமோ, எது எது இப்ப நாம பார்க்கிறோமோ அது சூக்ஷ்மமா பிரதிவியா இருந்தது அப்படின்னு ஒரு பட்சம் ஆட்சேபிக்கும். ஏன் அத மாதிரி ஆட்சேபிக்கணும்? அப்ப கேள்வி என்ன கேட்ட, அதர்வர் கேட்கிறார், இந்த சௌனகர் கேட்கிறார் அதர்வர் கிட்ட என்னென்ன, எதை தெரிஞ்சின்றாக்கா எல்லாம் தெரிஞ்சின்றதாயிடுமோ அது எது அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்ன பதில் சொல்ற அதர்வர், எத்த தாத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷு ஸ்தோத்திரம்னுட்டு பார்க்க முடியாதது, கிரகிக்க முடியாதது, குளம் இல்லாதது, வர்ணம் இல்லாதது, வர்ணம்னாக்கா ரூபம் இல்லை, பிராமணன் சத்திரிய வர்ணங்கள் அது இல்லாதது, இந்திரியங்கள் ஞானேந்திரியங்களோ மாதிரி ரசனேந்திரியங்களோ கர்மேந்திரியங்களோ இல்லாதது, அப்படி அப்படின்னு வரிசையா உபதேசிக்கிறார். இப்ப முதல்ல என்னாச்சு, எதை எதை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுடாயிடுமோ அதை சொல்லிக்கொடுன்னு கேட்டார். அவர் சௌனகர் கேட்டதுக்கு அதனவர் பதில் சொல்றார். சொல்லச்ச லோகத்தில் இருக்கிற பிருதிவி ஜலம் இவைகள்லாம் மகாபூதங்கள்லாம் நேரம் பார்த்துட்டு இருக்கோம், அவைகளுக்கெல்லாம் மூல காரணமா எது இருக்கும், இந்த சூக்ஷமான பிரகிருதி தான் இருக்கும். அந்த பிரகிருதினாலதான் இவைகள்லாம் உண்டாயிருக்கு. அதனால இந்த பிரகிருதியிலேருந்தா இவைகள்லாம் உண்டாச்சுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரபஞ்சம்ன்றது என்ன எடுத்துனாக்கா அவனுடைய சித்தாந்த பிரகாரம் அச்சேதனமானதுதான் இவைகள், அச்சேதனத்துக்கு வந்து அச்சேதனங்கள் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இவ கேள்விக்கும் பதிலுக்கும் ஒன்னா ஒட்டி போறது, சமன்மையா ஆகிறது. இப்படி சமன்மையா ஆயிடுது. இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா, இங்கே பூமி தான், பூமி ஜலம் இவைகள்லாம் நம்ம நேர பார்க்கிற மொழியோ அவைகளுடைய காரண தசை காரண நிலையில எது இருக்கோ அதுதான் இங்க அக்ஷரம்னு சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் காரணம் பிரகிருதி தானே, மூல பிரகிருதி அதிகிருதினு அவ சொல்ற சாங்கியார், மூல பிரகிருதின்னு பேர் அதுக்கு. அது எதுக்குமே காரியமா இருக்காது, அது எப்பொழுதும் காரணமாக இருக்கும். அதுல இருந்து உண்டான இவைகள்லாம் காரியமா மாறிடுறது, பிருதிவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாஷம்னு. ஆகவே இவைகள் தான் இங்க சொல்லப்படுறது. இதுக்கு அவன் பிரதானமான ஒரு எடுத்து சொல்றான், சித்தாந்தியே ஒத்துண்டது. கடைசியில் என்ன சொல்றது, அக்ஷராத்து பரசகா பரஹான் இருக்கு. அந்த அக்ஷராத்துன்னா என்ன சொல்லணும், நம்ம சித்தாந்த ரீதியாகவும் அக்ஷர சப்தத்துக்கு பிரகிருதி தான் அர்த்தம் சொல்லுவோம். அப்படி சொன்னா என்னாகும், அக்ஷரத்தை காட்டிலும் பரசகா பரசகா அக்ஷராத்து இப்படி சேர்த்துக்கணும், பரசகா அக்ஷராத் பரமாய் இருக்கு உயர்ந்து ஒசந்து இருக்கக்கூடிய அக்ஷரம் பிரகிருதி, அந்த பிரகிருதியை காட்டிலும் வசந்தது ஜீவன். அதனால இந்த பிரகரணத்துல சொல்லப்படுற அக்ஷர சப்தம் பிரகிருதியை தான் சொல்லும்.
ஏன்னா நம்ம சித்தாந்தத்திலே அக்ஷர சப்தத்துக்கு பிரகிருதி அர்த்தம் சொல்றோம், ரெண்டாவது அக்ஷர சப்தத்துக்கு. நீ ரெண்டாவது சப்தத்துக்கு அக்ஷர சப்தத்துக்கு பிரகிருதின்னு ஒத்துக்கிறியோ இல்லையோ, அதனாலேயே முதல் அக்ஷர சப்தத்துக்கும் பிரகிருதின்னு ஒத்துக்கோ. இதனால என்ன தோஷம் வந்துருச்சு? என்ன காரியானுகுணம் தான் காரணம் இருக்கும், காரணானுகுணம் தான் காரியம் இருக்கும். அதாவது காரணங்கிறது எதுவோ அதுதான் காரியமா இருக்கு. காரணம் பரம அச்சேதனம், அதுதான் பிரகிருதி. அச்சேதனமான பிரகிருதியிலிருந்து அச்சேதனமான பிரதிவியாதிகள் உண்டாகின்றன. அந்த பிரகிருதிக்கு இந்திரியம் உண்டானா? இந்திரியன்றதே பிரகிருதி கிடையாது. அது மாதிரி இது இல்லை. இந்த இதெல்லாம் மாறுறது பாருங்கோ, லோகங்கள்லாம் மாறுறது, சைதன்யம் வர்றது, அவைகள்லாம் ஞானம்லாம் இல்லையா இருக்கு? பிரகிருதிக்கும் கிடையாது ஞானம், இந்த பிரபஞ்சத்துக்கும் ஞானம் கிடையாது. பிரபஞ்சத்துக்கும் ஞானம் இல்லை, பிரகிருதிக்கும் ஞானம் இல்லை, ரெண்டும் ஒன்றா போயிடுச்சு. ஏன்னா சேதனம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சைதன்ய விசிஷ்டம்னு அர்த்தம். சைதன்யம்னா என்ன அர்த்தம்? ஞானம், ஞானத்தோட கூடினவன் சேதனன். இது இந்த பிரகிருதியே அப்படிப்பட்டது இல்லை, ஞானத்தோட கூடினது இல்லை. இந்த பிருத்திவியாதி மகாபூதங்கள்லாம் இருக்கிய லோகத்துல பார்க்கிற அச்சேதனங்கள், அவைகளுக்கும் சைதன்யம் கிடையாது. ஆகவே காரியகாரண பாவம் சரியா போயிடுச்சு. அந்த காரியகாரண பாவங்களால் சிந்திச்ச பிரகிருதி இந்த பிரபஞ்சம். அதுல ஒரு அனுபோக்தா, ஏன்னா போக்யமா இருக்கிறது இந்த பிரகிருதிகள் அச்சேதனங்கள், போக்தாவா இருக்கிறவன்றவன் ஜீவன் புருஷன் அவ சொல்றான். அதனால இங்க பிரகிருதி புருஷால் தான் சொல்லப்படுறா, பிரகிருதியும் புருஷான் தான் இங்க சொல்லப்படுறான். அக்ஷராத்து பரதஹ பரஹா, பரதஹ அக்ஷராத்து, உயர்ந்த அக்ஷர சப்த வாக்கியமான பிரகிருதியை காட்டிலும் பரஹா ஜீவன் பிரதானமானவன். ஆக ஒரு அச்சேதனமான பிரதானமும் சேதனமான புருஷனும் தான் இங்க சொல்லப்படுறான். ஒரு சித்தாந்தம் சொல்ற மாதிரி அக்ஷர சப்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம் கிடையாது அப்படின்ற பர்யந்தம் பூர்வபக்ஷமா இருக்கு. அதே சித்தாந்தம் அந்த மாதிரி கிடையாது. ஏன் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னாக்க, அங்க வந்து இந்த வாக்கியங்களை பார்க்கணும். இந்த பிரகரணத்துல எஸ் சர்வஜ்ஞ சர்வரித்து எஸ் ஜானமயம் தபசா தபா தபசா சீயதே பிரம்ம அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதில் பார்த்துக்கோங்க, எஸ் சர்வஜ்ஞ சர்வரித்து, எவன் சர்வஜனாகவும் சர்வ வித்தாகவும் இருக்கிறானோ, சர்வஜன் அங்க உபநிஷத் பாஷையாவது வியாக்கியானம் பண்ற, அதாவது சில பிரகாரங்களோட கூட தெரிஞ்சின்றவன், சிலது வேற விதமா தெரிஞ்சின்றவன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சுவாமி நாவல்பாக்க வரதாச்சார சுவாமி அடைய எனக்கு சொல்றக்கு, சர்வஜா அப்படின்னாக்க சமஷ்ட சிருஷ்டி வேஸ்தா, சமஷ்ட சிருஷ்டி முன்னாடி சொன்ன பாருங்கோ, பஞ்சீகரணத்துக்கு முன்னாடி இருக்கிற சிருஷ்டி எல்லாம் சமஷ்ட சிருஷ்டின்னு பேரு. எஷ்ட சிருஷ்டி என்ன? அதன் பிறகு எது எது உற்பத்தி ஆகுதோ அவர்கள் எல்லாம், பிரம்மா நம்ம மாதிரி ஜீவன்கள், இந்த பிரபஞ்சம், இதெல்லாம் உண்டாருதுன்னா எஷ்ட சிருஷ்டின்னு பேரு. எப்படியானால் நம்ம பஞ்சீகரண பிரக்கிரிய எல்லாம் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தோம், அந்த கிரமத்துல பார்த்துக்கணும். அதாவது அஞ்சு பூதங்கள்ல 50% இதை எடுத்துக்கணும், ஒரு பூதம், மீதி 4 பகுதி இருக்கும், மீதி 50%ல ஆகாசத்துக்கு 12, வாயு 12, தேஜஸ் 12, ஜலம் 12, பிரகிருதி 50%. இப்படி ஒவ்வொன்றுத்திலையா சேர்த்து வச்சோம்னாக்கா எல்லாத்திலையும் எல்லா வஸ்தும் இருக்கு அப்படின்னு ஆகிடும். எல்லாத்திலையும் எல்லா வஸ்தும் வந்து இருக்குன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அப்போ லோகத்தை அனாயாசம் நம்ம உடம்புல அத்தனையும் இருக்கு, பஞ்சபூதங்களும் இருக்கு, எந்த வஸ்து எடுத்தாலும் பஞ்சபூதங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால அவைகள் தான் வெஷ்ட சிருஷ்டி பண்றதுக்கு உபயோகமா இருக்கு. அந்த வெஷ்ட சிருஷ்டி, அது மாதிரி சமஷ்ட சிருஷ்டி, சமஷ்ட சிருஷ்டி விஷயத்தை தெரிஞ்சின்றவன் ஒரு அர்த்தம், வெஷ்ட சிருஷ்டியை தெரிஞ்சின்றவன் அர்த்தம் சர்வ வித்து அப்படின்னாக்க. ஆனா சுபிரகாசிகளை இன்னொரு அர்த்தம் சொல்றேன், சர்வஜன் அப்படின்னாக்கா அனைத்தையும் தெரிந்து கொண்டவன் சர்வஜன், சர்வ வித்து அப்படின்னாக்கா அனைத்தையும் அடைந்தவன் சர்வம் விந்ததி அவாப்த சமஸ்தகாமன் அர்த்தம், எல்லாத்தையும் அடைந்தவன். இந்த அவாப்த சமஸ்தகாமத்துவம் சர்வஜத்துவம் இதெல்லாம் பிரம்மத்துக்கே உண்டு. அதனால
இந்த சர்வஜ்ஞத்தை யாருக்கு இருக்கோ அவன் தானே. அது மட்டும் இல்லாம எதை தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுடா ஆயிடுமோ அப்படின்னு அங்க வந்து கேள்வி. இப்ப பிரகிருதியை தெரிஞ்சுடணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அச்சேதனத்தமான தெரிஞ்சுட்டுதான் ஆயிடலாம், சேதனத்தை தெரிஞ்சுட்டுதான் ஆயிடுமா? அது முடியாது. அதனால பிரகிருதியை தெரிஞ்சுக்கிறதுனால சேதனத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதே பகவான தெரிஞ்சுட்டோம்னாக்கா பகவத் சம்பந்தியான இந்த சேதனங்கள் எல்லாம் கூட தெரிஞ்சு கொள்ளலாம். பகவானும் ஆனந்தமயன், இவனும் ஆனந்தமயன், பகவானும் விஞ்ஞானமயன், இவனும் விஞ்ஞானமயன், பகவானும் சத்து சங்கல்பன், இவனும் சத்து சங்கல்பன். இவனுக்கு வந்து முக்தி தசையில அவன் எப்பொழுதுமே, அவனும் அவாஸ்த சமஸ்தகாமன், இவனும் அவாஸ்த சமஸ்தகாமன், ஒத்த நிருபாதிகமா அவாஸ்த சமஸ்தகாமன், இன்னொருத்தன் அப்படி இல்லை, முக்தி தசையில தான். அது மட்டும் இல்லாம அவன் பரமானு பரமனவன், அவன் விபுவா இருக்கான், இவன் அணுவாக இருக்கிறான். ஆதரனால இந்த வேதங்கள்லாம் இருக்கே தவிர்த்து மற்றபடி பெருமாளை தெரிஞ்சுட்டோம்னாக்க இந்த ஜீவர்க்கத்தெல்லாம் தெரிஞ்சுட்டுள்ளதான். இதுதான் சர்வகாரணத்துவம், இதுதான் உபாதான காரணத்துவம். எப்படி மண்ணை தெரிஞ்சுட்டாக்க கடாதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டுமோ அந்த மாதிரியாக பரமாத்மாவை தெரிஞ்சுட்டா இவாளை தெரிஞ்சுட்டுள்ளான். இன்னொன்னு, ஜீவன் சொன்னு வச்சுக்கோங்களேன், நான் தேவதத்தனை பார்த்தேன்னு சொன்னோம், தேவதத்தனை நான் பார்த்தேன்னு என்ன அர்த்தம்? தேவதத்த ஆத்மஸ்வரூபத்தை யாரால பார்க்க முடியும்? அந்த உடம்போட கூடின தேவதத்தம் தான் நாங்க பாக்குறோம், ஆத்மஸ்வரூபத்தை நேரம் பார்க்கறது இல்லையே, ஆத்மஸ்வரூபத்தை நேரம் பார்க்கறது இல்ல, நேர தேவதத்தை பார்க்கிறோம்னாக்கா அவன் உடம்போட கூடினது தான் பார்க்கிறோம். ஆக பிரம்மத்தை தெரிஞ்சுன்றதுனால ஜீவனை தெரிஞ்சுடுறதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஜீவனுக்கு போக போக்கிய உபகரணங்களா இருக்கும் இல்லையா, போக உபகரணங்கள்லாம், அந்த போக உபகரணங்கள் போகத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், போக உபகரணத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். போக்கியமா இருக்கிறது அச்சேதனம், அதுக்கு உபகரணங்களா இருக்கிறது இந்திரியங்கள், அவைகள்லாம் கூட நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். ஆக பிரம்மத்தை எத்த தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு கேள்வி வந்தது இல்லையோ, அதுக்கு பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாக்கா இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தெரிஞ்சுடலாம் அர்த்தம் சிந்திக்கும். இல்லாத போனாக்க வெறும் பிரகிருதியை தெரிஞ்சுட்டாக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுதான் ஆகவே ஆகாது. ஆதரனால இந்த பூர்வபக்ஷி சொல்றதுன்றது சரியா வராது. சரி, இப்போ அதனால முதல் அக்ஷர சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ரெண்டாவது அக்ஷர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? முதல் அக்ஷர சப்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம். ஏன்னா பரவித்யா, பரவித்யை இது, பரவித்யன்றது என்னது? நாம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த பிரபஞ்சத்துல, சம்சார சாகரத்துல மாட்டின்னு ஒழிச்சுட்டு இருக்கோம், அல்லாது இருக்கோம். இங்கிருந்து விடுபட்டு சுத்தமான மோட்சத்தை அடையணும்னு தான் நம்ம வேண்டோம். கஷ்டத்தை விட்டுட்டு சுகத்தை அனுபவிக்கணும்னு நம்மளுடைய பிரவர்த்தி இருக்கு. இப்ப கணக்க பிரகிருதியை நாம திருப்பி அடைவோம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதையே தெரிஞ்சுண்டு அதையே அடைவோம்னாக்க பிரகிருதி சம்பந்தத்தினால்தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப பிரகிருதி சம்பந்தத்தினால கஷ்டப்பட்டு இருக்கமே திருப்பி பிரகிருதியே அடைவான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் வரும்? பிரகிருதி சம்பந்தம், அந்த பிரகிருதி சம்பந்தத்தில் கஷ்டப்பட்டு இருக்கோம், திருப்பி பிரகிருதி சம்பந்தத்தையே அடையான் அப்படின்னு சொல்லிட்டாக்க அது மோட்சமா ஆகாதே, மோட்சமாவே ஆகாதது. மோட்சமாவே ஆகாதுன்னாக்கா அதுக்கோசமா இவர் திருப்பி சம்சாரத்திலேருந்து கட்டகுட்டியாம் பிரவேச அப்படின்னு சொல்லுவார். கட்டகுட்டியாம் பிரவேச தேசியம் கூட எடுக்க போறார். என்ன சொன்னா இப்ப என்ன பண்ணானா, ஒரு இது வண்டி, வண்டியில எண்ணெய் எல்லாம் தூக்கின் போனான் ஒரு வணிகன். அது தூக்கின் போற சமயத்துல வண்டியில ஓட்டுன்னு போறான், அவனுக்கு வழியிலெல்லாம் அங்கங்க இப்ப டோல்கேட் வைக்கிற மாதிரி அங்கங்க வரி வசூலிப்பா, அந்த வரியெல்லாம் தான் மாட்டிக்கூடாதுன்னுட்டு எந்தெந்த உள்ள சொந்த இருந்து அதெல்லாம் போந்ததுன்னு வரான். அவன் வந்து கடைசியில பொழுது மணிக்கு வந்து நின்றாக்கா எந்த இடத்துல வரி வசூலிப்பாலோ அந்த இடத்துலயும் வந்து நின்றான். இதுதான் கட்டகுட்டியாம் பிரபாத அப்படின்வான். கட்டகுட்டியாம் பிரபாதம்னா இதுதான். இந்த மாதிரி எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு உத்தமர் சுவாமி வியாக்கியானம் பண்றாரு, எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு கடைசியில எங்க வரி வசூலிப்பாலோ அந்த இடத்துலயே வசூலிக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க திருப்பி. அதான் அதுக்கு முதல்லயே அதே வழி வந்திருக்கலாமே. அந்த மாதிரி எந்த சம்சார பந்தம் வேண்டாம், பிரகிருதி பந்தம் வேண்டாம் அப்படின்னு இவன் மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு உபாசிக்கிறானோ அவனுக்கு இந்த பிரகிருதி பந்தமே வரும்னு சொன்னா எப்படி வரும்? இன்னொன்னு அங்க வாக்கியம் எத்பூத யோனின் பரிபஷ்யந்தி தீராகான் இருக்கு. பிரகிருதி சம்பந்தத்தில் மாட்டின்றவன் தீரனா இருக்க முடியுமா? ஏன்னா யாவான் ஒருவன்
இந்த இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி பிரகிருதி சம்பந்தத்திலேருந்து விடுபட்டு தெய்வத்தையே உபாசிக்கிறானோ அவன் தானே தீரனா இருக்க முடியும். அதை விட்டுட்டு நாம் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், திருப்பி சம்சாரமே வேணும்னு வந்தாக்க அவன் தீரனா இருக்க முடியுமா? ஏற்கனவே அடைஞ்சதையே திருப்பி அடையணும்னு அவன் பிரவர்த்திப்பான். அதனால இங்க வந்து எயா தது அக்ஷரம் அதிகம்யதே, அக்ஷரமானது அறிவிக்கப்படுகிறது, உபாசிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது, எத்தனையோ அர்த்தங்கள். இப்படி அக்ஷர சப்தத்தினால சொல்லப்பட்டது இந்த இடத்துல பிரம்மன் சொன்னாதான் சரியா இருக்கும். ஏன்னா பின்னாடி வருது தபசா சீயதே பிரம்ம அப்படின்லாம் சொல்றது தபசனாலதான் அடைய முடியும். தபசு என்னது? எஸ்ய ஞானமயம் தபா, ஞானஸ்வரூபமான தபஸ். அதாவது என்ன அர்த்தம்? சங்கல்பம், சங்கல்ப மாத்திரத்தினால அவன் பண்ணிடுவான். சங்கல்ப ஏவ பவத்வோ நிபுண சகாய, நீ சங்கல்பம் பண்ணிட்டாலே போருமே, உனக்கு எங்களெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு சகாயமா இருக்கிறது சங்கல்பம்தான் அப்படிங்கிற சுவாமி. அதனால ஒரு சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் அடைஞ்சு விடுவான் இவன் பகவான். அனாயாசமா அடைவான், அனாயாசமா தெரிஞ்சுக்கிறது அடையிறது அப்படிங்கிற சுவாமி. அதனால ஞானமா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? தபஸ்னா ஞானம், ஞானம்னா சங்கல்பம். இந்த சங்கல்பத்தினாலேயே பண்றதுன்றது ஏற்கனவே ஈஷரேகே நாசப்தம் சொல்றோம். ஈக்ஷணம்னா என்ன அர்த்தம்? சங்கல்பம் தான். சங்கல்பத்தினாலேயே ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான். நம்ம மகா ஆயாசம் பண்ணி நம்ம காரியம் முடிச்சாலும் ஒரு காரியம் நன்னா நடக்க மாட்டேன்றது. ஆனால் பரமாத்மாவோ அனாயாசையே எல்லாத்தையும் பண்ணிடுறான். அனாயாசமா சங்கல்பம், அதிலேயே எல்லாத்தையும் அடைஞ்சிடுறான், எல்லா காரியத்தையும் பண்ணிடுறான். அதனால இது இந்த பிரகரணங்களை சொல்றத வரைச்ச இதுதான் பிரதானமானது. இன்னொன்னு அந்த வாக்கியங்கள்லாம் வருது. சில சில அவன் என்ன பண்ணா, முதல்ல வாசிக்க ஆரம்பிச்சான். வாசிக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே நம்ம நேர்மையா சொல்றோம். ஆரம்பத்தில் அவதாரியில முதல்ல எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்றான். அத்தியனம் பண்ணிட்டு அதுல வந்து தோராயமா அவனுக்கு அர்த்தம் வருது. வந்த உடனே கர்ம ஜானத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறோம். கர்மமீமாம்சைய கர்மமீமாம்சைய அத்தியனம் பண்ணி படித்தான்னாக்கா அவனுக்கு தெரியறது இந்த கர்மாக்கள் எல்லாம் அல்பமான பழங்களையே கொடுக்கறது, அஸ்திரமான பழங்களையே கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா பிரத்யதே கர்மசித்து லோகசித்து அக்ஷீயதை அப்படின்னா வாக்கியம் அடைச்சு கர்மச்சித்து கர்மாவனால வந்த பலன்கள்லாம் ஷீயதே எல்லாம் போயிடுறது, அல்பங்கள் தான். சொர்க்காதிகள்லாம் கூட கொஞ்ச நாள் இருக்கும், அதன் பிறகு திருப்பி இங்க ஓடிவானவன். அதனால அவனுக்கு நிம்மதி கிடையாது. அதனால அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பலன் எது அப்படின்னு பிரவர்த்திக்கிறான், அது பிரம்மமீமாம்சை. அந்த பிரம்மம் அது பரிபூர்ணமான பிரம்மானுபவத்தே, அது எப்பொழுதுமே குறைவில்லாதது, அல்ல அல்ல குறைவில்லாதது, அதை அடையணும் தானே அவனை பிரவர்த்திக்கிறான். அப்படி பிரவர்த்திக்கிற ஒரு உபாசகனுக்கு ஒரு சம்சாரம்ன்றது வருமா? அது பிடிக்குமா? அதனால அக்ஷர சப்தத்துக்கு இங்கே பிரதானம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மூணு குணங்களை கூடியது பிரதானம் பிரகிருதி. அந்த சத்வரஜ தமஸ் இருக்குது, நம்மெல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் மிஸ்ர சத்வம், மிஸ்ர ரஜஸ், மிஸ்ர தமஸ். இவைகளெல்லாம் மீண்டு வரணும்னாக்கா இந்த மாதிரி இந்த பிரகிருதியை உபாசிக்கிறது தகாது, அது தகுந்ததல்ல, அது பண்ணக்கூடாது. வேற என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அக்ஷரம், அக்ஷரம்னா க்ஷரதீதி அக்ஷரம், அழிவதே இல்லை. மூணுத்துக்கும் அப்படிதான், பிரம்மத்தை சொன்னாலும் க்ஷரதீதி அக்ஷரம், பிரம்மத்துக்கு அழிவுன்றதே கிடையாது, ஜீவனுக்கும் அழிவுன்றதே கிடையாது. அதே மாதிரி இந்த பிரகிருதி இருக்கு அதுக்கும் அழிவு கிடையாது. அழிவு கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்த வந்து என்ன பண்றான், தங்கம் எடுத்துக்கிறான், ஒரு தங்க கட்டி இருக்கு, அந்த தங்க கட்டி எடுத்துட்டு ஒரு மோதிரம் பண்ணிக்கிறான், ஒரு மாலை பண்ணிக்கிறான், அந்த தங்க கட்டி மாலையா மாதிரி அடிச்சு, அந்த மாலையை திருப்பி அழிச்சு வேற ஒண்ணு பண்றான், வளையலா பண்றான், திருப்பி வளையலா மாறுறது. மொத்தத்துல மூலப்பொருள்ன்றது அழிவே இல்லையே. அதுக்கு பேரு பிரவாக நித்தியம்னு சொல்றான். ஒரே வஸ்து பலவாறாக மாறிண்டே இருக்கிறது. அது மொத்தத்துல நக்ஷரதீதி அக்ஷரம், அழிவில்லாதனால அக்ஷரம்னு சொல்றது. அது பிரகிருதிக்கும் உண்டு, ஜீவனுக்கும் உண்டு, பரமாத்மாவுக்கும் உண்டு.
ஆனா சந்தர்ப்பத்தின் மூலமாக அக்ஷரம் என்று அர்த்தம் சொல்லிக்கணும். அதனால முதல் அக்ஷர சப்தமானது அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை கொண்டு பார்த்தோம்னாக்க அது பரமாத்மாவையே சொல்லும். இரண்டாவது அக்ஷரம்ன்றது அக்ஷராது பரதக பரக அக்ஷராது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? பிரகிருதி. அந்த பிரகிருதியை காட்டணும் அஞ்சாவது வேற்றுமை. முதல்ல அக்ஷரம்ன்றதுனால முதல் வேற்றுமை, இங்க அக்ஷராதுன்னு அஞ்சாவது வேற்றுமை. இந்த பிரகிருதியை காட்டிலும் பரதக உயர்ந்து இருக்கக்கூடிய ஜீவன், அவனை காட்டிலும் பரக வசந்தவன் பரமாத்மா அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கும்போ இல்லையா? பராத்து பரதக அக்ஷராத்து வசந்த அக்ஷராத்து ஜீவனை காட்டிலும் பரக பரமாத்மா அப்படி அர்த்தம் வச்சுக்கோங்க. ஏ தேசியன்ற உள்ளம் அதை சாய்க்கிறார். பாஷிகாரம் சாய்ச்சிருக்கார், பாஷிகார சூச்சகமா சொல்லிட்டு போயிடுவார். அது தேசியன் அப்படியே தேங்காய் உரத்த மாதிரி சாய்ச்சிடுவார். அதனால என்னாச்சு? பரதக அக்ஷராத்து பரக அப்படின்னு ஒரு ஒரு யோஜனா, ஒரு யோஜனா ஒரு வாக்கியம், ஒரு விதமான வாக்கிய அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் வரும் வந்து பரதக அக்ஷராத்து அப்படின்னாக்கா ஜீவன் பரனான ஜீவன் அவன் அவனை காட்டிலும் வசந்தவன் ஒரு அர்த்தம் வந்துருச்சு. அங்க ரெண்டுதான் தத்துவம், ஒன்னு ஜீவ தத்துவம் இன்னொன்னு பரதத்துவம், ரெண்டுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்த இது இருக்கோ என்னது அசேகனம், அந்த அசேகனம் அர்த்தா கிரகிதம். அர்த்தா கிரகிதம்னாக்கா என்ன அர்த்தம்? ஒரு தேவதத்தம் வரான்னு சொன்னாக்கா தேவதத்துவன் ஆத்மா, அந்த ஆத்மா சரீரத்தோடு தான் வரா. அப்ப தேவதத்தம் வரான்னு சொல்லிச்சு தேவதத்தனோட உடம்பு வரான்னு சொல்றது இல்லை, நாம சேர்த்து சொல்லிடுவோம். அந்த மாதிரி இங்க அக்ஷராத்து பரதக அப்படின்னு அர்த்தம் என்னச்ச? பரதக அக்ஷராத்துனாக்க வசந்த ஜீவனை காட்டிலும் பரக உயர்ந்தவன் பரமாத்மா. அதுல அச்சேதனம்ன்றது உள்ளடங்கி இருக்கும் அர்த்தத்துல, அர்த்தா கிரகிதமா இருக்கும். அதே அக்ஷராத்து பரதக பரக அப்படின்னு சொன்னாக்க அக்ஷராத்து இந்த அஞ்சு அந்த அஞ்சாம் ஏற்றமையில் இருக்கக்கூடிய அக்ஷராதுன்ற சப்தத்துக்கு பிரகிருதியை காட்டிலும் பரதக வசந்த ஜீவன் அவனை காட்டிலும் பரக பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அப்படி அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்க இப்போ நமக்கு தத்துவத்திரையும் மூணு அர்த்தமாயிருக்கிறது. சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன், சித்து அச்சித்து ஈஸ்வரன் யான தத்துவத்திரையும் இது மூணுத்தையும் சொல்லி எடுத்தோம். இந்த மூணுத்தையும் சொல்லி இந்த முதல்ல சொன்ன சேதனம் என்ன அச்சேதனம் என்ன இவைகளுக்கு பகவான் வந்து நியந்தாவா எழுந்துள்ளிருக்கான், அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால இங்க சொல்லப்பட்ட அக்ஷர சப்தமானது வந்து இதுதான் சொல்றது, பரமாத்மா சொல்றது முதல் அக்ஷர சப்தம். அதுலயும் பூத யோனியாக அனைத்து பிராணிகளுக்கும் அனைத்து பிரபஞ்சத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் உபாசிக்கும்படியாக சொல்லப்பட்ட அக்ஷரமானது பரமாத்மாதான். நீ சொல்ற மாதிரி பிரகிருதியோ அல்லது ஜீவனோ அல்ல. அவன் அதுக்கு என்ன சொன்னாவன்? இல்ல இல்ல பிரகிருதி இருக்குது, பிருத்திவியாதிகளுக்கு எல்லாம் அதெல்லாம் நேர பார்க்கணும், அதுக்கு மூலமா இருக்கிறது காரணமா இருக்கிறது பிரகிருதி, அது சூக்ம திசை அப்படின்னு சொன்னான். அந்த சூக்ம திசை கூட பிரம்மத்திலே அடங்கி இருக்கிற சூக்ம திசை. ஏன்னா அவனோட வாக்கியங்கள்லாம் இருக்கு, தத்வேகம் தருகி அவ்யாகிருதமாசி அப்படின்னு இருக்கு. இந்த பிரபஞ்சமே அவ்யாகிருதம், அவ்யாகிருதம் அர்த்தம் அதாவது சம்ஸ்கரிக்கப்படாததுன்னு அர்த்தம். வியாகரணம் அல்ல, வியாகரணம் பிரிக்கிறது, பிரிக்கிறது இது பூமி இது ஜலம் இது தேஜஸ், இது வாயு இது ஆகாசம், பிரிக்கப்படலை. அப்படி இருந்தது பிரிக்கப்படாம இப்ப என்ன பிரம்மம் பிரிச்சு கொடுத்து எல்லாத்தையும் தான் நிமித்த காரணமானது. இங்கேயே சொல்றது ததோன்னம் அபிஜாயத்தே, ஏன்னா இங்க வந்து அக்ஷர சித்தம், அக்ஷரத்தினால சொல்லப்படுறது பரபிரம்மம். அந்த பிரம்மத்திலிருந்து இந்த அன்னம், அன்னம்னா பிருதிவி முதலானவைகள் இவைகள்லாம் உண்டாகுதுன்னு சொல்லப்படுறது, இவைகள்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றதுனாக்க என்ன அர்த்தம்? பிரம்மத்துக்கிட்டேந்தான் இவைகள்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தமாச்சு. அத உங்களால மாத்த முடியாது அர்த்தத்தை. அதனால பிருத்திவியாதிகள்லாம் காரண காரியங்கள், அந்த காரியமான பிருத்திவியாதிகளுக்கு பிருதி பிரகிருதின்றது
காரணமா இருக்குது. அந்த காரணம் தான் இங்க சொல்லப்படுறதுன்றது தவறு. இப்படிலாம் இருக்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்ப பாருங்க, திருஷ்யஸ்வாதேர் நிஷேதோ விகிருதிமதி பவதி அக்ஷரே சன்னிகர்ஷாத்து பஞ்சம் யுக்தாட்சரம் தது ததவதிக பரஹ பஞ்சவிம்சோத்துமாபூத் சர்வஜ்ஞத்வாதி திருஷ்டே பிரதம சமுதிதம் ஸ்வக்ஷரம் பிரம்மசுத்தம் பஸ்யாதுக்தம் து ஜீவாதிக்கம் அவதிதயா பேததஸ்தத்பரோக்தே திருஷ்யத்வாதே நிஷேத அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம். அதாவது பார்க்கப்படுதல், பார்க்கப்படுதல்ன்றது நிஷித்தமா போயிடுச்சு, பார்க்கப்பட முடியாதது. அதே மாதிரி அக்ராஹ்யம் எடுக்கப்பட முடியாது. அதே மாதிரி அத்ரேஷ்யம் அவர்ணம் அகோத்திரம் குலம் இல்லாதது மாதிரி அவர்ணம் ஆசிரமம் இல்லாதது பிராமணம் க்ஷத்ரியன் வைசியன் இந்த மாதிரிலாம் பேதம் இந்த ஆசிரமங்கள்லாம் இல்லாதது. இப்படி நிஷேதம் இங்க சொல்லப்பட்டு கொஞ்சம் இந்த நிஷேதங்கள்லாம் எங்க வரும் தெரியுமா? விகிருதிமதி பவத்தி அக்ஷரே, விகிருதிமதி அக்ஷரே பவதி. விகிருதிமதி விகிருதினா காரியம்னு அர்த்தம், விகாரம் பிரகிருதியுடைய விகாரம் தானே, மண்ணுடைய விகாரம் மண் இருக்கே அதனுடைய விகாரம் தான் கடம் அது மாதிரி மடக்கு அப்படின்லாம் சொல்றோம். அந்த மாதிரி பிரகிருதியினுடைய விகாரங்கள் தான் இந்த பிரதிவியாதிகள்லாம். அதனால அந்த பிரதிவியாதி விகாரங்கள் காரியங்கள் அவைகளை உடைத்தது எது அப்படின்னாக்கா பிரகிருதி தான். அந்த அது எது அந்த பிரதிவி அந்த பிரகிருதி அதுன்னு அக்ஷரம். அக்ஷரே சன்னிகர்ஷாது பவதி, சன்னிகர்ஷ்டான்னு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். பார்த்தா ஒரு ராஜா இருக்கா ஒரு பிராமணனா இருக்கான், அப்ப யாரு இது அப்படின்னு கேட்டான் அந்த அந்த ராஜாவை பார்த்து அப்ராமண உதாரிக்கிறார் குமார வரதேசியும் அப்ராமணா அப்படின்னு. அப்ராமணன் சொன்னதுனால இவன் பிராமணனா போயிடவே அவன் அப்ராமணனா அவன் சத்திரியன் அர்த்தம், ஏன்னா பக்கத்துல இருக்கிறதுனால ராஜா இருக்கிறதுனால. அந்த மாதிரி இது வந்து அக்ஷரம்னா எது வரும் அப்படின்னாக்கா பிரதிவி. அந்த பிரதிவிக்கு சன்னிகஷ்டம் எது, அதுக்கு காரணமா இருக்கிறது பிரதிவி தானே, அதனால அதுதான காரணம் இருக்கு சூக்ஷமா இருக்கு அதுல அதன் மெய்கிட்டம். அதனால அக்ஷரே சன்னிகரிஷா பக்கத்துல இருக்கிறதுனால அந்த பிரதிவியாதி காரணம் காரியங்களுக்கு காரணமான பிரதிவி பிரகிருதி பக்கத்துல இருக்கிறதுனால அக்ஷரம் அதுதான். அதனால பஞ்சம் யுக்த அக்ஷரம் தது, பஞ்சம் யுக்த அக்ஷரம் பஞ்சமி யுக்தம் அக்ஷராத்துன்னு இருக்குது, அது பஞ்சமி விபக்தி அஞ்சாவது வேற்றுமை. அது என்னதுன்னாக்க அது அந்த அக்ஷரமும் இந்த அக்ஷரமும் ஒண்ணுதான். பஞ்சம் யுக்தாட்சரம் தத்து ஐந்தாம் வேற்றுமையோடு சேர்ந்த பஞ்சமி விபக்தியை சேர்ந்தது அக்ஷர சப்தம் இருக்கே அக்ஷராதுன்னு அதுவும் இங்க ஆரம்பிச்சதே ததக்ஷரம் அதிகம் எதுன்னு பிரதம விபக்தி அக்ஷரம் அதுவும் ஒண்ணுதான். ததவதிக்க பரக அது தது அவதிக்க பரக அவதினா எல்லை, அதை எல்லையாய் உடையது எது பரக ஜீவன், அதான் அதற்காற்றிடம் வசந்தவன். அஞ்சாவது வேற்றுமையில சொல்லப்பட்ட அக்ஷரம் சப்தம் இருக்கே அதுவும் பிரகிருதி தான். அது ரெண்டு பேருக்கும் சமானம், ஒரு புஷி சித்தாந்தி ரெண்டு பேரும் அங்கீகரிக்கிறோம். அந்த அக்ஷர சப்தத்தை காற்றிடம் அக்ஷர சப்த வாக்கியமான பிரகிருதியை காற்றிடம் பரக வசந்தவன் யாரு பஞ்சவிம்சோஸ்து பஞ்சவிம்சக இருபத்தஞ்சாவது தத்துவம்னு அர்த்தம். பாருங்க பிரகிருதி மகத்து அகங்காரம் அப்புறம் மூணாய் எடுத்தது, அதன் பிறகு மனசு ஒன்று நாலு பத்து ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அது எத்தனை ஆச்சு பதினாலாய் எடுத்து அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் பத்து பிரகிருதி மகத்து அகங்காரம் மனசு ஆக பதினாலாய் எடுத்து தன்மாத்திரங்கள் அஞ்சு அது மாதிரி பஞ்சபூதங்கள் அஞ்சு. இதுல தன்மாத்திரம்னா அர்த்தம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தன்மாத்திரம் எதுக்கு என்னன்னு கேள்வி வரும். அதுக்கு வந்து தேசியன் வந்து தத்துவம் சாகர் அவசரம் சாய்க்கும் பொழுது சாய்க்கிறார் கடல ததினையார் அப்படின்னு சாய்க்கிறார்.
கலலம் கதி அப்படின்னாக்கா அவர் என்ன பண்றான், பால் வந்து தயிராகணும்னு துவைக்கிறான், அமுது குத்துறான். அமுது குத்துச்சே என்ன ஆகுதுன்னாக்கா மொத்தம் அமுது குத்துறான். அமுது குத்துற சமயத்துல ராத்திரி 9 மணிக்கு நம்ம அமுது குத்துறோம், காத்தால 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்து அந்த பாலை பார்க்கணும். எழுந்து பாப்பா ஆட வேண்டிய பெரியவா பார்க்கச்ச என்ன அது வெண்ணெய் ஆடணும், அதை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் எடுத்து ஏட தனியா எடுத்து வெண்ணெயை எடுத்துப்பா. இப்போ என்ன பண்றான்னாக்கா முதல்ல ராத்திரி தொய் அமுது குத்துறான், காத்தால தயிரா இருக்கான்னு பார்க்கிறான், அப்ப தயிராகிடுது. ஆனா இந்த நடுவுல 11 மணிக்கு 12 மணிக்கு அது பாலும் இல்லாம தயிரும் இல்லாம ஒரு ஸ்திதி இருக்கும் பாருங்கோ, அந்த மாதிரியா தன்மாத்திரங்கிறது கலல ததினயா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார். தன்மாத்திரம்ன்றது இதான், அதாவது ஆகாசமாவும் இருக்காது, அது மாதிரி அகங்கார தத்துவமாவும் இருக்காது. அதாவது தாமச அகங்காரத்திலிருந்து இது உண்டாருன்றோம். அது மாதிரி ஆகாசம், அதுக்கு முன்னாடி சப்த தன்மாத்திரம், அதுக்கு முன்னாடி இது தாமச அகங்காரம். அதே மாதிரி ஆகாசத்துக்கு அப்புறம் பிரஜு தன்மாத்திரம், பிரஜு தன்மாத்திரத்துக்கு அப்புறம் வாயு. இந்த வாயுவுக்கும் ஆகாசத்து நடுவில் இருக்கிற ஒரு பிரஜு தன்மாத்திரம் இருக்கே அது, இது ஒரு தன்மாத்திரம் சொல்றேன். ஆக பார்த்துக்கோங்க, 24 தத்துவம் இருக்கும், பிரகிருதி மகத்து அகங்காரம் மனசு 4 5 தன்மாத்திரங்கள், 5 4 9, 5 பூதங்கள், 9 5 14, 5 ஞானேந்திரியங்கள் அது 19, 5 கர்மேந்திரியங்கள் 24, 25 தத்துவம் ஜீவன், 25 தத்துவம் தான் ஜீவன் அப்படின்னு சொல்ற அந்த ஜீவனத்தை, அந்த ஜீவனாலே இருக்கட்டும் பஞ்சவிசோத்து, 25 தத்துவமான ஜீவனாக இவன் இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ஒரு புருஷன் ஜீவன் தான். ஆக அக்ஷராசு பரத பரகன்னு சொன்னாக்க பரதஹ அக்ஷராசு பரகா, வசந்த பிரதானத்தை காட்டிலும் பரக ஜீவன், 25 தத்துவமான புருஷன் தான் இங்க சொல்லப்படுறான் அப்படின்ட்டு இங்க முடியுது. இது பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். இது சித்தாந்தி, அது தப்பு மாபூர், அது தவறு. ஏன் அப்படின்னு சர்வஜ்ஞத்வாதி திருஷ்டே, சர்வஜ்ஞத்வம்ன்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த சர்வஜ்ஞத்வம் இருக்கே அது ஜீவனுக்கு கூட வராது, ஜீவனுக்கு கூட சர்வஜ்ஞத்வம்னு வரவே வராது, அதுவே மோட்ச தான் அவனுக்கு வரும். அதனால பரமாத்மாவுக்கு அசாதாரணமான இந்த இது குணம் இருக்கு சர்வஜ்ஞத்வம். அது மாதிரி சத்து சங்கல்பத்வம், அவன் தபசு சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் பண்ணிடுவான், அது மாதிரி அந்த பிரபஞ்சமா அவனே பரிணமிச்சுடுவான், அது மாதிரி பிரபஞ்ச அத்தனையும் தங்கிட்டு எடுத்துடுவான், உபாதான காரணமாவும் ஆவான், நிமித்த காரணமாவும் ஆயிடுவாங்க எத்தனை வஸ்து. அதனால இங்க சொல்லப்பட்டது சர்வஜ்ஞத்வாதி திருஷ்டி, சர்வஜ்ஞத்வம் இந்த மாதிரி பல அசாதாரணமான பிரம்ம குணங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரதம சமுதிதம் சு அக்ஷரம் சுத்தம் பிரம்ம, பிரதம சமுதிதம் தது அக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு அந்த முதல்ல அக்ஷர சப்தம் இருக்கு, அது பிரம்மத்தையே சொந்தம். அந்த பிரம்ம எப்படிப்பட்டது, சுத்தமான பிரம்மம், பதப்பிரயோகம் தேசிய சுவாமி யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அக்ஷராசு அப்படின்னு சொல்லச்சு அங்க அது 3 குணங்களோட கூடின பிராகிருதமானது பிரகிருதி, பிரகிருதியை சொல்றது அது, அதுவோ எப்பொழுதும் அசுத்தம். பிரகிருதி நம்மளை படிச்சு இழுக்கும், ஆனா அதுலேயும் தப்பிச்சுண்டா போறோம், ஓடி ஓடி ஒளியலாம் வச்சேன், பாம்பை பார்த்துட்டே இருப்போம், அந்த பாம்பு படமெல்லாம் ஆசையா இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனா அதை விட்டு உடகவும் முடியாது கிட்டையும் போக முடியாது, அப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பிரகிருதி. இங்க அனுபவக்கு அனுபவிக்க இன்னும் தூண்டும் பிரகிருதின்றது, ஆனா அது வந்து நமக்கு ரொம்ப கெட்டது. அதனால இந்த பிரகிருதிங்கிறது சுத்தம் இல்லை, ஆனால் பிரம்மன்றது பரமசுத்தம். அது 2 அக்ஷரங்கள், 1 அக்ஷரத்தினால சொல்லப்பட்டது இந்த பிரதானம், 100 அக்ஷரத்தினால சொல்லப்பட்டது பரமாத்மா. அந்த பரமாத்மா சுத்தமானவன் இல்லையா, ஜீவன் சொல்லிக்கீங்களா 1 அக்ஷரத்துக்கு, அந்த அக்ஷரம் அந்த பஞ்சமி அக்ஷராத்துன்ற இடத்துல அது ஜீவன் சொன்னாலும் அதுவும் நியாயமானது. ஏன்னா கர்மபத்தம், அது கர்மபத்தமா போயிட்டதுனால சுத்தம் இல்லை, அதுக்கும் அது அர்த்தம் அனுபவிச்சிடும். ஆகவே
முதல்ல சொல்லப்பட்ட பிரதம சமுதிதம் முதல்ல உண்டாக்கி பாருங்கோ, தெரியறதே நமக்கு அக்ஷரம்ன்றது. அது சுத்தம் பிரம்மா, சுத்தமான பிரம்மத்தை தான் அந்த அக்ஷரம்ன்ற சப்தம் சொல்றது. பஷ்டாதிக்தம் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிற அக்ஷரம் இருக்கே அது ஜீவாதிக்தம், அது ஜீவனையா சொல்லட்டும் அல்லது ஆதிசத்தினாலே பிரகிருதியா சொல்லட்டும், எப்படி சொன்னாலும் சரி அவதிதையா பேதத்தக அவதி, அந்த ஜீவன் ஜீவனை காட்டிலும் வசந்தவன் பரமாத்மா, அல்லது ஜீவன் தான் வசந்த சொல்லப்படுறது எப்படி இருந்தாலும் அக்ஷரத்தை காட்டிலும் வசந்த ஜீவன் அவனை காட்டிலும் வசந்த பரமாத்மா அப்படி அர்த்தம், அல்லது அக்ஷரத்தினே ஜீவன் தான் வசந்த அக்ஷரத்தை காட்டிலும் வசந்தவன் பரமாத்மா. அதனால ஜீவாதிக்கம் அவதிதையா அவதி, அவதினா எல்லை, அவனை காட்டிலும் இவன் தான் நம்ம லோகத்துல எல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம், அந்த எல்லையா இருக்கக்கூடிய ஜீவனை காட்டிலும் வசந்தவன் யார் அப்படின்னு பேதத்தாக பிரிச்சு சொல்றது. சத்தரோக்தே ஜீவனை காட்டிலும் வசந்திருக்கான் பரமாக இருக்கான் யார் என்ன இந்த பரமாத்மா, அவனைதான் இங்க சொல்றது அது, அவனை சொல்லாம வேற எதுவும் சொல்லவே முடியாது அப்படின்னு அர்த்தம் அது. ஆக இந்த இடத்துல பிரகிருதி அபேட்சையா ரெண்டு யோஜனை சொன்ன பாருங்கோ, அது சொல்ற பிரகிருதியை காட்டிலும் வசந்த ஜீவனை காட்டிலும் உயர்ந்தவன் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம், அக்ஷர சப்தத்துக்கு அப்ப பிரதானம் அர்த்தம். அது ஒரு யோஜனை. இன்னொன்னு யோஜனை பராத்து அக்ஷராத்து வசந்த ஜீவனை காட்டிலும் பரக பரமாத்மா, அந்த பரதக அக்ஷராத்து பரக அல்லது அக்ஷராத்து பரதக பரக, நீங்க இந்த பரதகான்றது முன்னாடி வந்திருக்கோம்னாக்க வசந்த ஜீவனை காட்டிலும் பரன் வசந்தவன் பரமாத்மான்னு அர்த்தம், அல்லது அக்ஷர அப்படியே வாக்கிய அர்த்தம் அக்ஷராது பரதக பரக அப்படின்னு அர்த்தம் பண்ணாக்க அக்ஷரம்ன்றது இது பிரதானம், அந்த பிரதானத்தை காட்டிலும் வசந்தவன் பரதக ஜீவனை காட்டிலும் பரக பரமாத்மா வசந்தவன் அது சொல்லப்பட்டதாக இருந்தது அப்படின்னு அர்த்தமாகும். ஆக ரெண்டு யோஜனைகள் இங்க, இந்த ரெண்டு யோஜனைகளை கொண்டு பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஜீவாத்மா இல்லை அல்லது பிரகிருதியின் இல்லை, இந்த ரெண்டத்தை காட்டிலும் வசந்த பரமாத்மா தான் உபாசியமாக பார்க்கப்படுபவனாக அனைத்து லோகங்களுக்கும் காரணமாக சொல்லப்படுகிறவன் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் பார்த்து முடிக்கிறார். இந்த அரியானத்தை ஒரே ஸ்லோகத்தினால அழகா சொல்லி முடிச்சுட்டேன் பாருங்க. திருஷ்யத்வாதேர்நிஷேதோ விகிருதிமதிபவத்யக்ஷரே சன்னிகர்ஷாத் பஞ்சம்யுக்தாக்ஷரம் தத் ததவதி சபரஹ பஞ்சவிம்சோஸ்து மாபூத் சர்வஜ்ஞத்வாதிருஷ்டேஹ பிரதமசமுதிதம் ஸ்வக்ஷரம் ப்ரஹ்மசுத்தம் தஸ்யாதுக்தம் தி ஜீவாதிகம் அவதிதயா வேததஸ்தத் பரோக்தேஹ கவிதாச்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.